ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வாய் எம்பெருமானார் ஜீயர் திருப்படிகளே சரணம். நாம் இன்று 16ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு மகனீயர் துஷாச்சாரியர் என்னும் ஆச்சாரியனுடைய திவ்ய நட்சத்திர வைபவத்தை பற்றி தான் அனுபவிக்கப் போகிறோம். துஷாச்சாரிய சுவாமிகள் சுமார் 450 வருஷங்களுக்கு முன்பாக சோழசிம்மபுரம், அதாவது தற்காலத்திலே சோழிங்கர் என்னும் 108 திவ்ய தேசத்திலே வரக்கூடிய சோழிங்கர் என்னும் திவ்ய தேசத்திலே யோக நரசிம்மருக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டு வாழ்ந்து வந்தார். அவர் 16ஆம் நூற்றாண்டிலே ஒரு மாசி மாதம் உத்திராட நட்சத்திரத்திலே அவதாரம் பண்ணினார். அவரை பற்றி ருசிகரமான 2 வார்த்தைகளை நாம் இன்று அவருடைய திருநட்சத்திரமான திரு மாசி உத்திராட நட்சத்திரத்திலே அனுபவிக்கலாம். சித்திரகூடம் என பெயர் பெற்ற சிதம்பர கஷேத்திரத்தினுடைய மூலவு பெருமாள் பள்ளிகொண்ட பெருமாளை துஷ்ட சோழ மன்னன் கடலிலே வீசிவிட்டான் என்றும், உற்சவமூர்த்தியை பக்தர்கள் திருப்பதிக்கு எடுத்துச் சென்று விட்டார்கள் என்ற செய்தி கேட்டு மிகவும் வருத்தம் அடைந்த ராமானுஜர் தனது சிஷ்யர்களை எல்லாம் அழைத்து கொண்டு திருப்பதி விரைந்தார். அங்கே உற்சவமூர்த்தியை வணங்கினார். பெருமாள் அனுகிரகத்தோடு மூலமூர்த்தியான பள்ளிகொண்ட கோவிந்த பெருமாளை செலவழித்து அங்கே ஸ்தாபிதம் பண்ணி பிரதிஷ்டையை செய்து முடித்தார். 1000 வருடங்களுக்கு முன்னால் ராமானுஜரால் பிரதிஷ்ட செய்யப்பட்ட பள்ளிகொண்ட பெருமாளைத்தான் தற்போது நாம் கோவிந்தராஜ பெருமாளாக கீழ்த்திருப்பதியிலே செவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பின்னாலே சித்திரகோடத்திலே அந்த மன்னனால் மூலமூர்த்தி கடலில் வீசப்பட்டதற்கு பின்னாலே ஒரு 400 வருஷங்கள் கழித்து 16ஆம் நூற்றாண்டிலே, அதாவது சோழசிம்மபுரம் சோழிங்கர் என்னும் க்ஷேத்திரத்திலே அப்போது எழுந்தருளியிருந்த துடாச்சாரியர் என்னும் மகனீயர் சிதம்பரம் சென்று அங்கு மூலவு கிரகத்தையும் மற்றும் உற்சவரையும் அங்கு ஏற்பாடு செய்து மீண்டும் அந்த திவ்ய ஸ்தலத்திலே பெருமாளை ஸ்தாபிதம் பண்ணி வழிபட வழி செய்தார். அப்பேற்பட்ட அந்த துடாச்சாரிய சுவாமி பற்றிய ஒரு விசேஷமான செய்தி ஒன்று இருக்கிறது. வருஷந்தோறும் காஞ்சிபுரம் சென்று பிரம்மோஸ்தவம் சேவிக்கும் பழக்கம் அந்த சுவாமிக்கு இருந்தது. திருமேனி திரட்சியினால் 1 வருஷம் காஞ்சிக்கு செல்ல முடியாமல் வருத்தமுற்று வரதராஜ பெருமாளை பிரார்த்தித்தார். அப்போது பிரம்மோஸ்தவம் காணும் வரத பெருமாள் 1 நிமிஷம் மறைந்து போய் துட்டாச்சாரியருக்கு இங்கே காட்சி கொடுத்து மீண்டும் காஞ்சிபுரம் தோன்றினார். இந்த வைபவம் இன்றளவும் காஞ்சியிலே நடக்கிறது. பெருமாள் திருவீதி உலா வரும்போது 2 குடைகளால் பெருமாளை 1 நிமிஷம் மறைப்பார்கள். பெருமாள் துட்டாச்சாரியருக்கு காட்சி கொடுத்து விட்டு மீண்டும் திரும்புகிறார் என்பது ஐதீகம். துட்டாச்சாரியர் திருவடிகளே சரணம்.